वेलकम टू ऑल इनकी नम्म पाक्क पोरत वंदु एवल्यूट्स ऑलरेडी एवल्यूट्स वंदु फाइंड आउट पन्रतुक्कु वंदु ना ओरु फाइव सम्स वंदु सॉल्व पन्निरुप्पेन सो अदु वंदु कार्टेशियन ईक्वेशन कोडुत्तिरुप्पांग पैरामेट्रिक इक्वेशन नम्म एल्तिट्टु सो अंद मारी कंडुपिडिक्किरदु वन आफ दि मेथड इप्पो पार्त्तींगन्ना वंदु इप्पो सम्ल एन्ना கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி எவல்யூட் சொல்லிட்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் பேரபோலா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த மெத்தட்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா என்வலப் ஆஃப் தி நார்மல் இந்த மெத்தட்ல வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட்ல கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா. ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் அது இது ஈக்குவல் வேல்யூ வந்து எயிட்டி ஸ்கொயர் டூ எயிட்டி. இப்போ வந்து ஒய் ஒன்னும் எக்ஸ் ஒன்னும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஸ்கொயர் டிஎக்ஸ் பை டிடி அதாவது எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்னன்னா டூ எயிட்டி. இது வந்து எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இந்த மெத்தட் படி இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. இப்போ டிஒய் பை டிடி டி வந்து டிஏ மட்டும் டூ ஏ வந்து கான்ஸ்டன்ட்டும் எழுதிக்கோங்க. இதுலேயும் சேம் இதே ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணும்போது டி பவர் ஒன்றுன்னு இருக்கு ஒன் இன்ட்டு டி பவர் ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் இன்ட்டு டி பவர் ஜீரோ ஸோ ஒன்றுன்னு வந்துடும் அப்போ டூ ஏ நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எம்னா என்ன என்வலப் மெத்தட் என்வலப் ஆஃப் தி நார்மல் மெத்தடில் எம்மோட வேல்யூ வந்து டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி டூ ஏ பை டூ ஏடி டூ ஏ டூ ஏ கேன்சல் ஆகிடும் நமக்கு ஒன் பை டி இதுதான் எம்மோட வேல்யூ. இப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே அந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ வந்து டூ ஏடி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எம்மோட வேல்யூ வந்து ஒன் பை டி எக்ஸோட எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ வந்து டூ எயிட்டி. ஓகே இது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் டூ எயிட்டி இந்த டீயை வந்து மைனஸ் ஒன்னும் மைனஸ் ஒன் பை ஒன் பை டீன்னு இருக்கு ரிசிப்ரோக்கல் எடுத்தோன்னா இங்கே டீன்னு வரும். ஸோ டீயால் வந்து உள்ள அப்படியே சேர்த்து மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே மைனஸ் டீன்னு வரும். மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இது ப்ளஸ் ஆயிடுச்சு எயிட்டி கியூப்னு வந்துருச்சு. நமக்கு தேவையானது வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா அதாவது ஒய் எக்ஸ் ஒரு சைடும் டி சைடு வந்து இன்னொரு சைடும் கொண்டு போயிடலாம் கொண்டு போய் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ ஒய் ப்ளஸ் எக்ஸ் டி ஈக்குவல் டு எயிட்டி கியூப் ப்ளஸ் டூ எயிட்டி. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து அகைன் வந்து நம்ம டீயை வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டீயால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பண்ணும்போது ஒய் வந்து நமக்கு ஜீரோ ஆகிடுது எக்ஸ் டீன்னு இருக்கிறது வந்து எக்ஸ்ன்னு மட்டும் டி பவர் எக்ஸ் டி டீயை டிஃப்ரெண்ட் டி வித் ரெஸ்பெக்ட் டு டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி பவர் ஒன்றுன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும்தான் நமக்கு வரும். இங்கே வந்து எயிட்டி கியூப் வந்து த்ரீ எயிட்டி ஸ்கொயர் டூ எயிட்டி வந்து டூ ஏ நமக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இந்த டூ ஏயை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம் த்ரீ எயிட்டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஏ. ஏன்னா அடுத்து வந்து நம்ம டி டேர்மை வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ டீயை வந்து ஒரு சைட் கொண்டு வர மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஏ பை த்ரீ ஏ. இப்போ வந்து ஸ்கொயர்டு இருக்கு இல்லைங்களா அது கேன்சல் ஆகணும். அதனால ரெண்டு சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து பவர் ஒன் பை டூவால் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். பண்ணும்போது டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஏ பை த்ரீ ஏ ஹோல் பவர் ஒன் பை டூ. ஸோ அப்படின்னு வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒய்யை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுட்டு எக்ஸ்டியை வந்து ரைட் சைடில் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து டீயை வந்து வெளியெடுத்துடலாம். நம்ம வெளியெடுத்துட்டோம்னா நமக்கு இந்த இந்த ஆன்சர் வரும்.
கடுத்து வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மைனஸ் காமன் மைனஸ் டி ஏ காமனா வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் எயிட்டி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பிளஸ் எக்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைனஸ் டி. ஸோ இதுவும் இதையும் நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் டீயோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் டூ ஏ அந்த மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, பை த்ரீ ஏன் வந்திருக்கு இல்லைங்களா. இந்த வேல்யூஸ் நம்ம சப்ஷூட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து அப்படி எடுத்திருக்கோம், டீயை மட்டும் டீ டேர்மை மட்டும் தனியாக வர மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ் மைனஸ் டூ ஏ மைனஸ் ஏ டீயோட வேல்யூ வந்து அப்படியே சப்ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் இதுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க, இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடுது, அப்போது த்ரீன்னு வரும். இங்கே ஒன்னு இருக்கு, இங்கே காமனாக த்ரீன்னு வரும். அப்போ வந்து டூ பை த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஏ மைனஸ் டி இன்ட்டு டூ பை த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஏன்னு வந்து நமக்கு ஆன்சர் வந்து வந்துடுச்சு. ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்டு இப்போது என்ன வருது நம்ம ஸ்கொயர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஏன்னா டி ஸ்கொயர்டோட வேல்யூ தானே நமக்கு தெரியும். ஸோ டி டேர்மே இருக்கக்கூடாது இல்லைங்களா, இங்கே முன்னாடி ஒரு டி இருக்குது, அதனால டி ஸ்கொயர்ட் பண்ணோம்னா டி ஸ்கொயர்ட் வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ டி ஸ்கொயர்டு எடுத்துக்கோங்க, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து வந்துடுது ஈக்குவல் டு இந்த டூ வந்து ஃபோர் ஆயிடுது, த்ரீ வந்து நைன் ஆயிடுது, எக்ஸ் மைனஸ் டூ ஏ ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு டி ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஃபோர் பை நைன் எக்ஸ் மைனஸ் டூ ஏ ஹோல் ஸ்கொயர் டி ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து அப்படியே சப்ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பண்ணிட்டீங்கன்னா இது இது கியூப் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கயர்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நைனும் இந்த த்ரீ ஏயும் டுவெண்ட்டி செவன் த்ரீ ஏ ஸ்கொயர்னு நமக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவல்யூட்ஸ் வந்து வித் நார்மல் மெத்தடில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அதில் ஒரு ஃபைவ் சம்ஸ், இதில் ஒரு இந்த சம்ஸ் இருக்குது, இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்தே ஆகும், நீங்கள் பாருங்கள். அதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். நியூவாக என்னோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.